கல்லறையிலிருந்து வல்லமுழுன் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது இறை ஆட்சி பணி தொடர திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார் மார்க்கு நட்சீதியாளர் குறிப்பிடுவார் இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை அழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தனர் என்று சொல்லி அந்த திருத்தூதர்களின் பெயரை பதிவு செய்கின்ற அன்புக்குரியவர்களே இன்று திரு அவையானது திருத்தூதரான மத்தியாசனுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றது இயேசு ஆண்டவரால் நேரிடையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர் அல்ல இவர் ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோமே இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு யூதாஸ் காரியோத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் அந்த இடத்திற்கு ஒருவரை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நூற்று இருபது சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற அந்த கூட்டத்தின் மத்தியிலே பேதொரு திருத்தூதருடைய தேர்ந்தெடுக்கும் எண்ணத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவோடு பயணமித்தவராக அவருடைய உயிர்ச்செழுதலுக்கு சாட்சியாக நம்மோடு இருந்தவராக அவர் இருந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்த காலத்திலிருந்து இயேசு ஆண்டவர் மின்னேற்படைந்த காலம் வரை அவர் நமோடு இருந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தகுதியுள்ள ஒருவரைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அதை வெளிப்படுத்திய போது இங்கே மத்தியாசு யோசேபு என்பவர்கள் அங்கே முன்னிறுத்தப்படுகின்றார்கள் இந்த நேரத்தில் தான் அவர்கள் இறைவனை நோக்கி வேண்டுகின்றார்கள் இறைவனை வேண்டி ஜெபித்து சீட்டு குலுக்கி அங்கே சீட்டு மத்திய அரசின் பெயரில் விழவே அவர் பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை நாம் கேட்டோம் அன்புக்குரியவர்களே திருத்தூதரான மத்தியாஸ் அவருடைய வாழ்வை பார்க்கின்ற போது இயேசுவோடு ஒன்றித்த ஒரு வாழ்வை வாழ்ந்தவராக இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் என்னை நட்சதலை நாம் பார்க்கின்றோம் என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளே என் அன்பில் நிலை துருங்கள் என்று ஆண்டவர் இயேசு மொழிகின்றார் அன்புக்குரியவர்களே என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பது போலுவினுடைய பணி வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் அவர் திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்து இவரே அன்பார்ந்த மகன் எனக்கு செவிசாயுங்கள் தந்தையினுடைய குரலொலி கேட்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல தம்முடைய மாட்சிமையை தாபூர் மலையிலே தோற்ற மாற்றத்தின் போது தந்தையினுடைய குரலொளி கேட்கப்படுகின்றது இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று இந்த விதத்திலே நாம் பார்க்கின்றோம் தந்தை என் மேல் அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் ஏசு ஆண்டவர் சீடர்களிடம் அன்பு கூர்ந்த தம் சீடர்களும் இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே திரு அவையிலே அவர்கள் அன்பை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அன்புக்குரியவர்களே அந்த விதத்தில் தான் இன்னும் நாம் விழா கொண்டாடுகின்ற மத்திய ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார் அலெக்சாண்டிரியா கிளமன் சொல்வது போல திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த தவ வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே நாம் பார்க்கின்ற போது எந்த அளவுக்கு அவர் இயேசுபோடு ஒன்றித்த வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே திருத்தந்தையினுடைய திரு விவிலியத்தை எவிரிய மொழியிலிருந்து லத்தின் மொழிக்கு மொழி செய்தவர்தான் செய்தவர் தான் புனித எரோனிமுஸ் என்று சொல்லப்படுபவர் அவர் ஒரு குகைக்குள் இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னையே அடக்கி கொண்டு ஜெபத்திலும் மொழியாக்கத்திலும் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நாம் பார்க்கின்றோம் ஜெபத்திலே தனித்து இருக்கின்ற அந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஆண்டவரே இயேசுவே எனக்காக நீர்ப்பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல இதற்காக நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு ஆண்டவர் கடவுளை போற்றி புகழ்ந்து என்று சொல்லுகின்றார் உடனடியாக அதை நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அதற்கு ஆண்டவர் உன் பணத்தையும் செல்வத்தையும் ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார் எரோனிமு உடனடியாக சொல்லுவார் அதை செய்ய நான் தயார் உங்களுக்கு கொடுக்க என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார் அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு அவரிடம் சொல்லுவார் நான் மன்னிக்க கூடிய விதத்திலே உன் பாவத்தை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு என்று சொல்லுவார் அந்த நேரத்திலே எரோனிமோஸ் கண்ணில் நீரும் அழுக அவரை பார்த்து சொல்லுவார் இயேசுவே என்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும் உன்னிடம் உள்ளது எனக்கு தாரும் என்று ஜெபித்தாராம் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இறைவனுடைய எல்லையில்லா அன்பை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் காணலாம் இந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார் நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூற வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த அன்பு கட்டளையை நாம் எல்லோரும் வாழ்வாக்க வேண்டும் இந்த அருமையான நாளிலே நம்முடைய திருத்தந்தை இன்று உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற தொற்று நோயினால் மக்கள் மிகப்பெரிய விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய பிறரன்பு செயலின் மூலமாக அதை என்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இந்த அன்பு செயலை நம்முடைய திரு அவை ஏற்கனவே நன்றாக செய்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த பிறரன்பு செயலை செய்ய வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை விரும்புகின்ற அன்புக்குரியவர்களே பெருஷினி என்ற மிகச்சிறந்த இத்தாலிய ஓவியர் ஒருவர் இருந்தார் அவர் தாம் மறைந்த எல்லாம் விற்று அதில் கிடைக்கின்ற பெரும் தொகையை ஏழை எளியவர்களுக்கு கல்வி மருத்துவம் உணவு உடை திருமணம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நல் உள்ளம் படைத்தவராக அவர் திகழ்ந்தார் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே திடீரென்று அவர் சாகும் தரு தருவாயிலே வீழ்ந்தார் அதை பார்த்த அவருடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒப்புருவ அடையாளம் கூட வழங்க முடியாத நிலையிலே இருக்கின்றேனே என்று கவலை கொண்டார் அந்த நேரத்திலே புரோஷினி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓவியர் தம் மனைவியை பார்த்து சொல்லுவார் நான் எந்த விதத்தில் சிறந்த ஓவியராக கை சேர்ந்தவனாக நான் இருக்கின்றேனோ அந்த விதத்திலே அதே நிலையிலே கடவுள் என்னை அன்பு செய்வதிலும் மன்னிப்பதிலும் இருக்கின்ற நான் சாவதை பற்றி கவலைப்படவில்லை கடவுளை சந்திப்பதிலே கவலைப்படவில்லை ஆண்டவர்களை அன்பு செய்வதிலே நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய அன்பு கட்டளையை நாம் வாழ்வாக்க வேண்டும் திருத்தூதர்கள் தம் பணி வாழ்விலே நாம் பார்க்கின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக திகழ்ந்தார்கள் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மத்தியாசு திருத்தூதரும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சீதினை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று பாலஸ்தீனம் சிரியா அர்மேனியா இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று நட்சீதியை அறிவித்தார் அந்திரையா என்பவர் மத்தியாஸ் பணி என்ற நூலை எழுதியிருக்கின்றார் அந்த நூலிலே அவர் குறிப்பிடுவார் மத்தியாசு காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த பகுதியிலே சென்று நட்சீதி பணி செய்தார் என்றும் அவ்வாறு நட்சீதி பணி செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய இரண்டு கண்களும் பறிக்கப்பட்டு பார்வையற்றவராக இருந்தார் இந்த நிலையிலே இயேசு ஆண்டவர் அந்திரேயாவை மத்தியாசிடம் அனுப்பி அவரை மீட்டு வருவதாக அந்த மத்தியாசு பணி என்ற நூலிலே குறிப்பிடப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இயேசுவின் உயிர் சாட்சியாக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தவராக புனித மத்தியாஸ் திருத்தூதர் திகழ்கின்ற நம் ஒவ்வொருடைய வாழ்வும் தன்னலமற்ற வாழ்வாக திகழ வேண்டும் இயேசுவின் எல்லையெல்லாம் அன்பை நாம் உணர வேண்டும் இயேசு ஆண்டவர் தம் திருத்தூதர்களை நண்பர்களாக கருதினார் கருதினார் எனவேதான் அவர் நான் இனி உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் உங்களை நண்பர்கள் என்கின்றேன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று மிக தெளிவாகச் சொல்லுவார் எனவே அந்த விதத்திலே இயேசு ஆண்டவர் உலக மக்கள் அனைவருக்காகவும் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார் அதே போல மத்தியாசும் இயேசுவினுடைய அன்புக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மத்தியாசு திருத்துவதற்காக நன்றி செலுத்துவோம் அவருடைய தவ வாழ்க்கையை எண்ணி பார்த்து இந்த நாளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சு சொல்வது போல ஜபத்திலும் உன்ன நோன்பிலும் பிறர் அன்பு செயலிலும் நம்மையே அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவர் இயேசு சொல்வது போல நான் உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறுங்கள் என்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டிய அருளை தரும்படியாக இந்த திருப்பலிலே ஜெபிப்போம் ஆமை